வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த கடினமான ஒரு கால சூழலில் ஆண்டவருடைய திருவிடத்தில் இந்த ஊடகத்தின் வழியாகவாவது இணைந்திருக்க வேண்டும் என்கிற உன்னதமான உணர்வோடு நாம் இணைந்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடவுள் இரக்கம் நிறைந்தவர். கடவுள் நம் மீது முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளார். நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் கழுவாயாக அவர் தம் ஒரே திருமகனை அனுப்பினார். இதோ இந்த திருமகனை உயர்த்தி மகிமைப்படுத்தும் இந்த பலியில் பிதாவும் தூய ஆவியானவரும் இணைந்து நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள். வேதத்தினுடைய பக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழல் வேதத்திலே காணப்படுகிற சாமுவேல் புத்தகம் இரண்டாவது புத்தகத்திலே ஆண்டவருடைய அந்த 24வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய அந்த பிள்ளைகள் கொள்ளை நோயை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று வேதம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர் செய்பாவரை 70,000 மக்கள் மாண்டனர். இதுதான் அந்த சூழல். இந்த சூழலில் தாவீது என்கிற அந்த கடவுளுடைய அடியார் என்ன செய்தார் என்று 21வது இறைவசனம் பதிவு செய்கிறது. தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும், அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கின்ற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று அரவுணா என்கிற ஒரு மனிதர் ஒரு நிலத்தை வாங்க தாவீதின் பெயராலே போவதாக எழுதப்பட்டிருக்கிறது. 25வது இறைவசனம், தாவீது அங்கே அந்த இடத்தை வாங்கிய பிறகு தாவீது அந்த இடத்துல ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. பாருங்கள் தேவப்பிள்ளைகளே, இந்த கொள்ளை நோயினுடைய அந்த நேரம் வருகிற போது, இந்த தாக்கத்திலே வேதனைப்படுகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனுஷன் ஒரு பலி ஒரு இடத்தை புதிதாய் வாங்கி அதில் ஒரு புதிய பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திலே ஆண்டவருக்கு நல்லுறவு பலிகளை அவர் மேற்கொண்டார். இதோ இந்த நேரத்தில் நாம் அந்த முயற்சி எடுத்திருக்கிறோமா? புது இடம் வாங்கி புது ஆலயம் கட்டி அல்லது ஒரு பீடத்தை கட்டி ஆண்டவருக்கு இந்த பலியை கொடுத்தோமா என்று தெரியலை. இருக்கக்கூடிய இடத்திலேயாவது நாம் ஒரு நல்லுறவு பலியை, ஆண்டவருக்கு உகந்த ஒரு அபிஷேகமான அந்த நன்றியின் பலியை நாம் ஏறெடுக்கிறோம். இதோ இந்த நாளிலே கடவுளின் இரக்கம் என்கிற அந்த ஒரு மையப்பொருளில் இருக்கிற சபை மன்றாட்டுக்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து நாம் ஏறெடுக்கக்கூடிய இந்த பலி, இது பலிபீடம் இந்த இடத்திலே மட்டுமல்ல, இந்த திருப்பலியை கண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் அத்துணை பேருடைய இதயமும் பலிபீடமாக மாறுகிற போது அந்த இதயத்திலே நீங்கள் எடுத்து வைக்கிற பலி பொருட்கள், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஏதாவது ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், இனிமேல் நான் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மகனாயிருப்பேன் என்கிற அந்த பலி பொருளை நீங்கள் எடுத்து வைக்கிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த நாட்டையும் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு விஷயம், எல்லோரும்
கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்காமல் போய்விடுவீரோ? ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு நிற்கிற பொழுது இதோ இந்த திருப்பலி வழியாக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ தாவீது அரசர் பலிபீடம் கட்டி நல்லுறவு பலியமுக்கு செலுத்தினபடியாக நாங்களும் செலுத்துகிறோம். அவர் செலுத்தியதை போல, அவர் செய்ததை போல நாங்கள் இதோ இந்த புதிய பலிபீடம் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்கான பலியை ஏறெடுக்கிறோம் ஐயா. தேவரீர் தாமே, துன்பப்படுகிற என் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளே நீர் அபிஷேகமாய் கடந்து செல்லும் ஆண்டவரே. ஒரு விசையொப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் ஒருவேளை எனக்கு இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் உறுதி செய்யப்படுமோ என்று பயந்து கிடக்கிற என் பிள்ளைகள், ஆண்டவரே நான் எத்தனை நாட்கள் இப்படி முடங்கி கிடப்பேன், ஒருவேளை அந்த கொள்ளை நோய் என்னை கொன்று வெற்றியடைந்து விடுமோ என்று பயந்து கிடக்கிற என் பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே ஒரு விசை நீர்முடைய இரக்கத்தினாலே தாங்கும்படியாக, இதோ அந்த இறப்பின் எண்ணிக்கையை குறைக்கும்படியாக, வாழ்வுக்கு ஆதாரமான இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? ஜபத்தை கேளும் ஐயா. என் ஜபத்தை கேட்க மாட்டீரோ? துன்பப்படுகிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் சுகமடைவார்கள். இதோ நாங்கள் துன்பப்படுகிற உம்மை நோக்கி கரம் உயர்த்தி கண்ணீரோடு மன்றாடுகிற அத்துணை பிள்ளைகளையும் தேவரீர் தொடுமடியாய் செபிக்கிறோம் அப்பா. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? எந்த நழுகுரல் கேட்க மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? ஆண்டவரின் இரக்கத்தை நான் என்றும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல, என் பிள்ளைகளும் நாங்களும் எடுத்து சொல்ல, தேவரீர் என் பிள்ளைகளை இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிப்பீராக. இந்த பலியை பார்த்து உம்மை நோக்கி மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளும் இன்று விடுதலை அடைய வேண்டுமாக மன்றாடுகிறோம். யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று மகிழ்ந்தீரே. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று மகிழ்ந்தீரே. தெய்வமே என் குரல் கேளும் அப்பா, உம் அருளால் என்னை மூடும் அப்பா. தெய்வமே என் குரல் கேளும் அப்பா, உம் அருளால் என்னை மூடும் அப்பா. என் ஜெபத்தை
வார்த்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. ஆண்டவரது இரக்கமோ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் என்று திருப்பாடலில் எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்மீது அச்சம் கொண்டிருக்கிற நேர்மையாளர்கள், உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து இந்நாள் வரை உம்முடைய பிள்ளைகளாய் இருந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது என் பிள்ளைகளை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, நீர் சிந்திய பரிசுத்த இரத்தம், அது உண்மையான இரத்தம், உயிருள்ள இரத்தம், விடுதலை கொடுக்கிற இரத்தம். அந்த இரத்தத்தினாலே இப்பொழுது என் பிள்ளைகளை நீர் முற்றிலும் கழுவி தேசத்தை காப்பாற்றுவீராக ஆண்டவரே, உலகத்தை காப்பாற்றுவீராக ஆண்டவரே, துன்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்னாளின் குரல் கேட்டு அவள் நிலையை தாயாக மாற்றி மகிழ்ந்தீரே. அன்னாளின் குரல் கேட்டு அவள் நிலையை தாயாக மாற்றி மகிழ்ந்தீரே. தெய்வமே என் குரல் கேளும் அப்பா, அருளால் என்னை மூடும் அப்பா. தெய்வமே என் குரல் கேளும் அப்பா, அருளால் என்னை மூடும் அப்பா. நீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, எந்த நழுவுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, எந்த நழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் பாவத்தினாலே நாங்கள் உம்மிடமிருந்து எங்களை மறைத்து கொண்டிருந்தால் அந்த பாவத்திலிருந்து எங்களை நீர் விடுவிப்பீராக. ஆண்டவர் தாமே, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உடலால் செய்த பாவங்களுக்காக மனம் மறந்துகிறோம். நீர் எங்களை மன்னித்து எங்களை நீர் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே மனம் மருந்தி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, பிறர் அன்பு இல்லாத நேரத்துக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். பிறர் அன்போடு வாழ முடியாத நிலையிலே நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்தோம், அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை அறிந்தும் உம்மை குறித்த காரியத்தை நாங்கள் அறியாதது போல நாங்கள் வாழ்ந்தோம். ஆண்டவருடைய அந்த கிருபைகளை உமக்குரிய மகிமையோடு கொடுக்காமல் நாங்கள் உம்மை விட்டு விலகி நின்றோம். கடவுள் காரியம் என்று தெரிந்தும் அதில் அசட்டையாக இருந்தோம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் உயர்த்தி வைக்க எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க மறந்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்புமாக, ஆண்டவரே இறைவா, உமது இரக்கத்திற்கு அளவே இல்லை, உமது நன்மையின் கருவூலமும் இல்லையற்றது. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை கனிவுடன் அதிகரிக்க செய்தருளும். இவ்வாறு உமது பேரன்பால் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளதையும் உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து
புரிந்துகொள்ள உதவுவீராக. உம்மோடு துயாவி யாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன், அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை திருவசனங்கள் 1-12. அந்நாட்களில் வானத்தூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு அளமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரை அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் 2 கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராப்பாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த 6 பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் 2 மருகிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா? ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்,
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உறுதியாய் சொல்லுகிற ஒரு சில அடையாளங்களை நாம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய முதல் வாசகம், கிழக்கிலிருந்து பாய்ந்தோடுகிற தண்ணீர், அது ஊற்றெடுக்கிற ஒரு நீர், அது குணமளிக்கிற நீர், ஒரு அபிஷேகத்தின் அடையாளம். ஆண்டவரிடமிருந்து இப்படியாக புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீர் நமக்கு எல்லா விதமான விடுதலையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது என்கிற அந்த முதல் வாசகத்தினுடைய அடையாளம். வார்த்தையை சொல்லுகிறது, பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கிலும் வளரும், அவற்றின் இலைகள் உதிராது, அவற்றின் கனிகள் குறையாது, ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும், ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் குணமளிக்கிற அந்த பரிசுத்த நீரை அளிக்கிறார். அந்த பரிசுத்த நீரினுடைய செயல் கனிகள் கொடுக்கிற அந்த உணவாகவும், அதே சமயம் அதனுடைய இலைகள் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிற ஆற்றலோடு அது நம் மத்தியில் கடந்து வருகிறது. என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறவர். பச்சிலையோ மருந்தோ அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விடுத்து எங்களை குணப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிற போது
அந்த பச்சிலைகளுக்குள்ளாகவும் மருந்துகளுக்குள்ளாகவும் ஆண்டவர் வல்லமையான அந்த வார்த்தையை வைப்பார். அந்த வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. ஆகவே தான் நாம் மனிதரை நம்புவதை விட கடவுளை நம்புவது மேல் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களை ஆண்டவர் எழுப்புகிறார் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த வல்லமையான கரம் அதில் வைக்கப்படுகிற போதுதான் விடுதலையின் ஆசீர்வாதங்கள். என் தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே கூட நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக அந்த குளத்தின் அருகில் படுத்து கிடக்கிறான். இயேசு அவனிடத்தில் இரக்கம் கொள்கிறார். அவனுடைய அந்த நம்பிக்கை, இதோ ஒரு நாள் நான் இந்த குளத்தில் இறங்குவேன் என்கிற அந்த விசுவாசத்தினுடைய ஆழம், பர்சீவரன்ஸ் என்று சொல்வார்கள், தொடர் முயற்சி, அவன் முயற்சியை கைவிடவில்லை. இத்தனை ஆண்டுகளாக அவன் அந்த இடத்துல கிடந்தாலும் ஆண்டவருடைய அந்த பார்வையிலே ஒரு நாள் நான் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பியிருந்தான். அவன் இயேசுவை பார்த்து கூப்பிடவில்லை, இயேசுவை எனக்கு குணப்படுத்துங்கன்னு. இயேசு அவனை பார்த்தார். எவர் ஒருவர் கடவுளுடைய திட்டத்தின்படி முயற்சியை விடாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இறங்கி வந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். என் அன்பு இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் பல பைபிளில் பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். யார் இந்த கடவுள்? திருப்பாடல் 46:1 சொல்லுகிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார், இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். 8வது இறைவசனம், ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறவர், மனிதர்களை திகைப்பூட்டுகிற விதமாக செயல்படுகிறவர் என்கிறதை உறுதி செய்கிறது இன்றைய நாட்களினுடைய செயல்கள் எல்லாருமே. ஆகவே தான் நாம் எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு, கடவுளுடைய பெயராலே நீங்கள் ஆசீர்வதித்து விட்டு, கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய காரியங்கள், உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டு நீ அதை எடுத்துக்கொள்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக அதனுள்ளே தன்னுடைய ஆற்றலையும் வெள்ளத்தையும் சுகமளிக்கிற கிருபையும் வைக்கிறார். விடுதலை பயண நூல் 23:25 ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும், அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார், அவர் உன் நடுவி நின்று நோயை அகற்றி விடுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அதைத்தான் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும். வழிபடுவது என்ற சொன்னால் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவரை துதிப்பது, அவரால் முடியும் என்று ஆண்டவருக்கு நாம் அந்த உறுதியை கொடுப்பது, உம்மால் கூடும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி அவருடைய மகிமையை உயர்த்துகிற பொழுது தன்னை யார் உயர்த்துகிறார்களோ அவர்களை இறைவன் உயர்த்துவார். அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளிலிருந்து அவர்களை அவர் உயர்த்தி ஆசீர்வாதித்து வழி நடத்துகிறார். இதோ ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 10:19 நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்ற இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும். இது ஒரு தலைகணத்தினுடைய வார்த்தையாக நம்ம மாற்றிவிடக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாம் செய்வார், நான் வந்து கவலைப்பட மாட்டேன் என்று நாம் தாந்தோண்டித்தனமாக தெரிவதல்ல, மாறாக ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளைகள் நம்முடைய அதிகாரிகள் வழியாக நமக்கு கிடைக்கிறதை நாம் ஏற்று செயல்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் நாம் பயப்படாமல் உள்ளத்திலே உறுதியாய் சிந்திக்க வேண்டும், இதோ நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த நேம் ஆஃப் My God, ஆண்டவருடைய பெயராலே, I command all these evil spirits, I command all the diseases, என்று சொல்லி தீமையினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களுடைய அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், முடக்க முடியும். நீங்கள் ஆண்டவருடைய பெயராலே கட்டளையிட வேண்டும். இதோ ஆண்டவருடைய பெயராலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வீட்டில் இருக்கிற ஒரு தகப்பன் சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற தாய் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும், என் ஆண்டவரை நான் இவ்வளவு நாள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், வார்த்தையை நான் உண்டு சுவைத்து மகிழ்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை சூழ இருந்து படைகளை வைத்து அவர் காத்துக்கொள்வார் என்று நீங்கள் இயேசுவின் பெயராலே நம்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். தீமையை கூட கொள்ளை நோயின் தாக்கத்திற்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவின் இரத்தம் என்னை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளையும் என்னிடமிருந்து கழுவி என்னை சுத்தப்படுத்துகிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பெயராலே இந்த கட்டளையை நீங்கள் வைக்கிற பொழுது தீமைகள் கூட இயேசுவினுடைய பெயருக்கு முன்பாக செயலிழந்து ஓடுப்போகிறது, கொள்ளை நோய்கள் எல்லாம் அழிந்து போகிறது,
உன்னை கொல்ல வந்த நோய் அதை கொன்று போடுகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தை உயிரடைவது உன்னுடைய நம்பிக்கையிலே தான் என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. என் அன்பு இறை சமூகமே, நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நீங்கள் இயேசுவாக மாற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே நீ விடுதலை பெறுவாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் உறுதியாய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால், இயேசுவாக நீங்கள் மாறுகிற பிள்ளையாக இருக்க விரும்பினால், நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்து ஆண்டவரை தொழுது அவரை துதித்து போற்றி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், அவர்கள் விடுதலை பெறுவார்கள். இயேசுவின் பெயராலே நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஒன்றும் இருக்காது, நீ எழுந்து போ என்று சொல்லுங்க, அவங்க சுகமடைந்து எழுந்து போவார்கள். ஆண்டவர் இதோ இந்த நேரம் ஆவிக்குரிய வல்லமையை அநேகருக்கு கொடுக்கிறார். நாம் தகுதியான விதத்திலே நம்மை வைத்து ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று பலருக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அநேக மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் பீப்புள் எல்லாமே உதவி செய்கிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் சொல்ல வேண்டிய, ஆண்டவருடைய பெயராலே செயல்பட வேண்டிய நேரம் இது. இயேசுவின் பெயராலே முடங்கி கிடப்பதல்ல, சீடர்கள் பயந்து முடங்கி கிடந்தார்கள். நாம் அப்படி கிடக்கக்கூடாது. அவர்கள் ஒரு நாள் இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிறகு கதவை திறந்து வெளியே போனார்கள். அநேகர்களுக்கு நற்செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு இந்த சூழலிலே நற்செய்தி எது? இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன்னிடமிருந்து அந்த கொள்ளை நோயை கொன்று போடுகிறார். இயேசுவினுடைய இரத்தம் உன்னை ஜெயமாய் மாற்றுகிறது என்கிற அது வார்த்தைகள் நற்செய்தி. இதை சொல்ல தயங்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நேரடியாக போக முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய அலைபேசியை எடுத்து துன்பப்படுகிற பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே சொல்லுங்கள், உன் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை இன்று சந்திக்கிறார் என்று சொல்லுங்கள். உன் வாயின் வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வாதமாகவும் அதிசயமாகவும் மாற்றுவார். இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்து பாருங்கள். இயேசு உன்னிலிருந்து செயல்படுகிற அந்த அனுபவம் அது அற்புதமானது, வித்தியாசமானது. குருக்கள் தான் சொல்ல வேண்டும், கன்னியர்கள் தான் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. இயேசுவின் பெயராலே எவனெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறானோ, அபிஷேகத்தினுடைய தைலம் யாருடைய தலையிலெல்லாம் வைக்கப்பட்டதோ, அவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய அடையாளங்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் புதைந்து போகிற நேரம் அல்ல. என் மகளே, என் மகனே, நீ எழுந்து கடவுளுடைய நாமத்தின் மகிமையை உலகத்திற்கு பறைசாற்றுகிற நேரம். இதோ பிசாசானவன் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறான். கொள்ளை நோயினுடைய தாக்கத்தை கொடுத்த தீமையின் அதிகாரத்தை முறிக்க நாம் எதிர் சக்திகளாக, கிறிஸ்துவின் சக்திகளாக நாம் செயல்பட வேண்டிய நேரம் இது. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார், என்னுடைய கரமாக நீ இருப்பாயா, என்னுடைய வாயாக நீ இருப்பாயா, என்னுடைய வார்த்தையாக நீ மாறுவாயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், எவன் போவான் எனக்காக. இதோ ஆண்டவரிடத்தில் நீ என்ன சொல்ல போகிறாய்? இதோ நான் போகிறேன் ஆண்டவரே. உன்னால் போக முடியாவிட்டாலும் நீ உணர்வாலை கடந்து செல்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக உன்னை ஒரு விடுதலையின் பாத்திரமாக பயன்படுத்தப் போகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். இந்த திருப்பலியை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் நம்பிக்கையோடு இதை சொல்லப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு அவர்களுக்கு விடுதலையின் அந்த வார்த்தையை வைத்து பாருங்கள். அவர்கள் விடுதலை செய்தியை வெகு விரைவில் உங்களுக்கு சொல்லுவார்கள். ஆண்டவர் அந்த அதிசயத்தை நமக்கு செய்து நம்மளியாக மகிமையடைய தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அமென். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று
அவற்றை மீட்பின் அருளடையாளமாகவும் உம் திருமகனின் இறப்பு உயிர்ப்பின் நினைவாகவும் மாற்றி அருளும். இவ்வாறு இத்திருப்பள்ளியின் ஆற்றலால் கிறிஸ்துவில் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து நாங்கள் நிலை வாழ்வுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மெட்டுமறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நேரம் இது. இந்த இதயத்தை எல்லாம் கலக்கங்களை விட்டுவிட்டு, கவலைகளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, புலம்பலை ஓரமாக வச்சுட்டு ஆண்டவர் மகிமையான காரியம் செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தில் இதோ நம்ம யாரையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோமோ அத்துணை நாடுகளிலும் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த பலி, நான் ஒப்பு கொடுக்குற இந்த நம்பிக்கைக்குரிய இந்த பலி அநேகருக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார், அநேகரை விடுவிக்கிறார். கண்டிப்பாக இந்த பலியினுடைய அபிஷேகத்தை கடவுள் குறைக்கவே மாட்டார். நாமும் நம்பிக்கையோடு இந்த பலியிலே உள்ளத்தால் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திரும்ப நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் அந்த அன்பின் நிறைவை காண முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவுவீராக. ஆண்டவரே, இதோ மனித உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய தேசத்தை எல்லாம், இதோ பயந்து கிடக்கிற அந்த மக்களினுடைய நிலைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்குறோம் தேவரீர். அந்த குடும்பங்களையும் அந்த தேசத்தையும் அந்த சமூகங்களையும் தேவரீர் உம்முடைய அன்பின் நிறைவால் நீர் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்க்கு ஆளாகி இறந்து போன பிள்ளைகள், உதவி செய்து இறந்து போனவர்கள், குருக்கள், கன்னியர்கள், புகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தில் எப்போ கொடுக்குறோம். முது திருமுக ஒளியின் உள்ளவர்களை ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் தாமே நமக்கு மீட்பளிக்கிறவர். இதோ ஆண்டவர், உன்னுடைய நிலையை நான் மாற்றுவேன், இந்த கொள்ளை நோயிலிருந்து உங்களை தப்புவிக்கிற வழியை நான் காட்டுவேன் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் தாமே இறங்கி வர வேண்டும் என்று கரமுயர்த்தி செபிப்போம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, நம்பினோரை கைவிடாதவர், நமக்காக களமிறங்கி போரிட்டு தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். இதோ இந்த பூமியிலே இரத்தம் சிந்தி நம்மை காப்பாற்றினவர்.
இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கிற நேரம் இது. இதோ நற்கருணை வாங்க முடியவில்லையே என்று, என் மகனே மகனே நீ வருந்த வேண்டாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. அதாவது நீங்கள் உள்ளத்தில் இப்போது இந்த திருப்பலியை பார்த்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரையின் உள்ளத்தில் இறங்கி வாரும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா போதும், அவர் உண்மையாகிலும் உங்கள் உள்ளத்தில் இறங்கி வருவார். திருப்பலி கண்டு ஒப்பு கொடுக்கிறதை விட ஆண்டவர் இப்படிப்பட்ட உண்மையான ஒரு பலியை ஆண்டவர் கண்டிப்பாக ஆதரிக்காமல் போக மாட்டார். இதோ ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே நம்ம பார்க்குறோம், இதோ அந்த சமாரிய பெண்ணோடு கூட பேசும்போது சொல்லுவார், மகளே ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, நீங்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வீர்கள் என்று சொல்வார். இதுதான் நாம் உண்மையாக ஆண்டவரை ஆவியில் தொழக்கூடிய, உண்மையில் தொழக்கூடிய ஒரு அபிஷேகமான காரியம். ஒரு விசை உள்ளத்திலே எழுந்தருளி வந்திருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை பிடித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டு விட்டோமோ என்கிற கலக்கம் எங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைத்தாலும் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை. அவர் கைவிடாத நேசர், நம்பினோரை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தை இந்த உலகத்திற்கும் பொருந்தும், இந்த உலகத்தை கடந்த ஆத்தும விடுதலைக்கும் பொருந்துமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர்தாமே எங்களை இத்தனை நாட்களாக இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள பலனளித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக இந்த தீமையான நேரத்திலே போரிட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஒரு சில நேரத்திலே ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் கடந்து சென்றிருந்தால் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கும் உம்முடைய நிலைவாழ்வை பரிசாய் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த துன்ப நேரத்திலே எங்களோடு சேர்ந்து துன்பப்படுகிறீர். ஆண்டவரே, நீர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, இயற்கையோடு கூட இணைந்து செயல்படுகிற தேவன் நீர். இந்த துன்ப நேரத்தில் துயரப்படுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இணைந்து துயரப்படுகிறீர். எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய கலக்கம், எங்களுடைய கவலை எல்லாவற்றையும் நாங்களும் உம்மோடு இணைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம் இறைவா? ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தையும் எங்களை விடுவிக்கிற வல்லமையும் உம்மிடம்தானே உண்டு என்று நம்பியிருக்கிற நான், ஆண்டவரே செங்கடலை பிளக்க வல்லமை வைத்திருந்தீரே, இதோ அந்த பாறையை பிளந்து தண்ணீர் கொடுக்க நீர் வல்ல தெய்வமாயிருந்தீரே, இதோ இந்த பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீரின் நேரத்திலும் வெற்றியை தந்தீரே, இதோ அந்த பிள்ளைகள் நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே, இதோ அந்த மிதியானியர்களையும் தீவியவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்தில், இதோ அவர்கள் கையிலே கரங்களிலே போருக்கு தேவையான வாளோ அல்லது கேடயமோ இல்லாதபடி அவர்கள் கையிலே ஒரு நெருப்பு பந்தத்தையும் அவர்கள் ஊதுவதற்கு ஒரு கொம்பையும் ஓடி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நீ வெற்றி தரவில்லையா? இதோ அப்படியாக நாங்களும் மருந்தை நம்புவதை விட, இதோ உலகத்தினுடைய காரியங்களை நம்புவதை விட, எங்கள் ஆண்டவரை நம்பினால் அவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே, நீர்தாமே எங்களை விடுவிக்க இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யார் உண்டு? ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு நாதா? இதோ இந்த நேரம் நீரே எங்களுக்கு விடுதலையின் தெய்வமாய், இதோ இந்த தேசத்தில் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய இரக்கத்தை இந்த நேரத்தில் எங்கள் மீது வைக்கும்படியாக மன்றாடுகிறோம்.
பரிசுத்தரே, இந்த பலிபீடத்தில் ஏறெடுக்கப்படுகிற பலிகளினுடைய பலன்களை எல்லாம் ஆண்டவரே கருத்தில் கண்ணோக்கி வைத்து எங்களுடைய திரு அவையினுடைய நம்பிக்கைக்குரிய மண்டாட்டுகளை எல்லாம் தேவரீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுக்காய் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பரிசுத்தரே, எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்டு இதோ எங்கள் கண்கள் எங்கள் விடுதலையை வெகு விரைவில் காண செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி இதோ இந்த இறைவேண்டலை நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக மீட்கப் போகிற எங்கள் ஆண்டவருடைய அந்த மீட்புக்கு நன்றியாக ஏறெடுத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்து கொள்ளும். அமேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து நம்பிக்கையுடன் நாங்கள் முகந்து கொள்ளவும் எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் மென்மேலும் இரக்கமுள்ளவர்களாய் எங்களையே வெளிப்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தீயவனாய் இறங்கி நிற்கிற கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிற அந்த தெய்வத்திற்கு சாட்சியாய் மாற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வங்கக்கடல் கரையோரம் வந்திறங்கினோம். வேளாங்கண்ணி தாயே உன் பாதம் வணங்கினோம். வங்கக்கடல் கரையோரம் வந்திறங்கினோம். வேளாங்கண்ணி தாயே உன் பாதம் வணங்கினோம். வங்கக்கடல் கரையோரம் வந்திறங்கினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.